ஆளை பார்த்திங்க இறந்துகிட்டு அவர் சில ஐடென்டிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சது. இதில் டாக்ஸ் கோடு, ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டு அல்லது ஃபோட்டோகிராஃபர், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இவங்களெல்லாம் சமரம் பண்ணி கூட்டு போயிருப்பீங்க இல்லையா? சரியான நேரம்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த 10 அடியில் கீழே தரையிலேருந்து 10 அடி ஏறி ரோட்டுக்கு வண்டிக்கு போகணும். அவன் அந்த 10 அடியிலேருந்து ஒரு 4 அடி மேலே ஏறினோடனே நான் பின்னாலேருந்து ஏறும்போது பின்னால் இருக்க அருவ எடுத்து அவன் புடையில ஒரே வெட்டாக வெட்டினேன். சார் கொஞ்சம் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சினிமாவில் தான் சார் பார்த்துருக்குறேன், இது தாண்டா போலீஸ்னு படம் பார்த்து தமிழ்நாடு போலீஸை இன்னைக்கு இது தாண்டா போலீஸ்னு நிரூபிச்சிட்டிங்க. மொத்தம் அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை நண்பர்களே வணக்கம், நான் சித்தண்ணன். சித்தண்ணன் தி ஐ ஓப்பனர் அப்படிங்கிற இந்த சேனலில் பல்வேறு புலனாய்வு செய்து கண்டுபிடிக்க முடியாத, கண்டுபிடிக்க கடினமாக இருந்த, அதிகமாக தடயங்கள் இல்லாத பல்வேறு விதமான ஒரு கிரேவ் கேசஸ், முக்கியமான வழக்குகளை காவல் அலுவலர்கள் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு செய்து கண்டுபிடித்து அதில் குற்றம் செய்தவர்களை தண்டித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார்கள் என்பதை பற்றி தீரன் என்ற ஒரு பிளேலிஸ்டில் பல்வேறு விதமான முக்கியமான வழக்குகளை பற்றி நாம் விவாதித்து கொண்டு வருகின்றோம். இது பொதுமக்களுக்கும் சரி அல்லது இளம் வழக்கறிஞர்கள் அல்லது காவல் அலுவலர்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். பொதுமக்கள் கூட ஒரு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கலாம், முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் என்பதற்கு அவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த தீரன் என்ற அந்த பிளேலிஸ்டில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தீரனை நாம் சந்திக்க இருக்கின்றோம். திரு பா ஆறுமுகம், காவல்துறையிலிருந்து துணை கண்காணிப்பாளராக ஓய்வு பெற்றவர், 32 வருடங்கள் பணிபுரிந்து பணியிலிருந்து காவல் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர், மிக சிறந்த அனுபவத்தை கொண்டவர், அவற்ற ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, முக்கியமான வழக்குகளெல்லாம் கையாண்டிருக்கின்றார். இவர் வந்து 1987-88 பயிற்சி முடிந்த பிறகு அந்த அவருடைய பயிற்சியில் இருந்த மொத்தம் 257 நபர்கள் சப் இன்ஸ்பெக்டராக பயிற்சி எடுத்தார்கள். அந்த 257 நபர்களில் பயிற்சி சப் இன்ஸ்பெக்டரில் இன்டோர் ட்ரைனிங்லேயும் அவுட்டோர் ட்ரைனிங்லேயும் ரெண்டுலேயும் 2வது ரேங்கை பெற்று இவர் செகண்ட் ரேங்க் வாங்கி அந்த பயிற்சியிலிருந்து இவர் தேர்ச்சி பெற்றார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர். அப்புறம் 2002 வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பதக்கத்தை பெற்று பெருமை சேர்த்தவர். அதே மாதிரி 2009 சயின்டிஃபிக் எய்ட்ஸ் விஞ்ஞானபூர்வமாக ஒரு வழக்கை எவ்வாறு இவர் விஞ்ஞான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கையாண்டு அறிவியல் ரீதியாக ஒரு வழக்கை எப்படி புலன் விசாரணை செய்து கண்டுபிடித்தார் என்பதற்காக இவருக்கு ஒரு பதக்கம் வழங்கப்பட்டது. அந்த சிறப்பையும் இவர் பெற்றார். அப்புறம் 2014 வந்து நம்ம இந்திய குடியரசுத் தலைவருடைய மெச்சத்தகுந்த காவல் பணிக்காக இவர் ஒரு பதக்கத்தை பெற்றார். அப்புறம் 2018 அகில இந்திய லெவலில் அந்த அகில இந்திய அளவில் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய சிறந்த புலனாய்வு செய்த ஒரு அதிகாரியாக, பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிங் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு அவார்டை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது. அந்த பெருமைக்குரிய அந்த அவார்டை தமிழ்நாடு சார்பில் இவர் தற்போதுள்ள தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கையால் திரு பார் ஆறுமுகம் அவர்கள் அந்த பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அவார்டையும் கூட இப்போ சமீபத்தில் தான் பெற்றார். இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புக்குரிய திரு பா ஆறுமுகம் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார்கள். வணக்கம் ஆறுமுகம். வணக்கம் ஆறுமுகம். நீங்கள் ஏற்கனவே ஒரு 2 கேஸை பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதில் எவ்வளவு அரும்பாடுபட்டு அர்ப்பணிப்பு செய்து அந்த வழக்குகளெல்லாம் நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். முதல்ல ஒரு மேஜர் ஒரு மருத்துவர், ஆர்மியில் இருந்தவர், அவரை எப்படி கொலை செய்யப்பட்டார். ஒரு தடயம் இல்லாமல் ஒரே ஒரு சட்டம் மட்டும் தான் கிடந்தது. அந்த ஒரு சட்டையை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளவு ஒரு நெடிய பயணம் செய்து அந்த வழக்கை புலன் விசாரணை செய்து கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப புல்லரிப்பாக இருந்தது. நானே உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப படிச்சுக்கிட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்து ஒரு வழக்கு சொன்னீங்க, ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க, ஐடில் தெப்ட் நடந்தது அப்படின்னு சொல்லி. அதில் எந்த விதமான தடையும் இல்லாமல் இருக்கும்போது ஒரு பிராண்டி பாட்டில் கிடக்குது, அதில் உள்ள மூடி கூட காணும். ஆனால் பிராண்டி பாட்டில் ஃபுல் பாட்டில் வந்தோம்னா மூடி எங்கேயாவது கிடக்கணுமே அப்படின்னு சொல்லி பிராண்டி பாட்டில் ஒரு இடத்துல கிடக்கு, நீங்கள் பக்கத்துலலாம் தேடி நந்தவனத்தில் ஒரு புல்வெளியில் கிடந்த ஒரு மூடி எடுத்து அதிலிருந்து ஒரு ஸ்லிப்பை வச்சு
அதிலிருந்து துப்பு துளக்கி நீங்கள் கண்டுபிடிச்சது மிக மிக ஆச்சரியத்துக்கும் என்னைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கியது. ஓ, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வழக்குகளையும் கண்டிப்பாக தமிழ்நாடு காவல் பயிற்சி கல்லூரியில் இந்த வழக்குகளை வைத்தா அல்லது ஒரு சட்டக்கல்லூரியில் இப்படிப்பட்ட வழக்குகளை திரும்பி திரும்ப போட்டு கேட்டேன்னா ஒரு காவல் புலன் விசாரணை அதிகாரி மிக திறம்பட ஒரு வழக்கை புலன் விசாரணை செய்வதற்கு அவங்க மிகப்பெரிய பாடமாக அமையும். ஆனால் இப்படிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களா, அப்போ இதில் நம்ம எப்படி போலீஸை எதிர்கொள்ளலாம், எப்படி நம்ம கிளையன்ட்ஸுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேஸ் நடத்தலாங்கிறது வக்கீல்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு பாடமாக வைக்கக்கூடிய ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கக்கூடிய புலன் விசாரணை அதிகாரியாக தான் நான் உங்களை பார்க்குறேன். அதே மாதிரி இதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச இன்னொரு வழக்கை பற்றி இன்று நாம் விவாதிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. முதலில் இந்த அறிவுசார் அரங்கத்தில் என்னை அழைத்து என் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த தங்களுக்கு எனது காலை வணக்கம். ஒரு நல்ல வழக்கு. நான் திருச்சி மாவட்டம் ஜீவபுரம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்த போது ஜீவபுர காவல் நிலையத்திற்கு நான் வந்து வட்ட ஆய்வாளர். அந்த ஜீவபுர காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் தெரியாது, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் எனக்கு ஜீவபுரம், பெட்டவாய்த்தலை அண்டு வாத்தலை மூன்று காவல் நிலையங்களும் எனது வட்டத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்கள். சரி. அதில் 21/8/2008 நான் அதற்கு முதல் நாள் 20/8/2008 எனக்கு இரவு ரோந்து நைட் ரவுண்ட் முடிச்சுட்டு காலையில் 5 மணிக்கு எனது இல்லத்தில் நான் இருக்கும்போது 5 மணிக்கு தான் போய் படுத்தேன். ஓகே. விடிஞ்சால் 21/5 மணிக்கு தான் போய் நான் படுத்தேன். 21/8/2008 தான் இரவு ரோந்து எனக்கு. 22/8/2008 காலையில் 7 மணிக்கு பெட்டவேத்தலை சப் இன்ஸ்பெக்டர் முடிச்சு அடுத்த நாள் காலையில் வீட்டில் படுத்திருக்கும் போது பெட்டவேத்தலை உதவி ஆய்வாளர் பேசுகிறார். முதல்ல அவர் ஒரு தகவல் சொல்கிறாரு, சார் இது மாதிரி வந்து பெட்டவேத்தலையிலேருந்து கரூர் போக போகிற ரூட்டில் குளித்தலைக்கும் பெட்டவேத்தலைக்கும் இடையில் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு 150 மீட்டரில் ரைட் சைடு நடராஜன் என்பவர் தென்னந்தோப்பு இருக்குது. அங்கே ஒரு ஆண் நபர் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார் என்பதாக எனக்கு தகவல் கொடுத்தார். அதன் பிறகு பெட்டவாய்த்தலையில் எனக்கு தெரிந்த நண்பர்கள் அடிக்கடி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஃபோன் பேசுகிறாங்க. உடனே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறாங்க, எஸ்பி ஆஃபீஸ்னு சொல்லி இமிடியேட்டாக ஸ்பாட்டுக்கு போய்ட்டு எஸ்பி பேச சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, வழக்கமாக நம்ம இது ஒரு கேபிட்டல் கிரைம்னு சொல்லுவாங்க. ஒரு மர்டர் நடந்தவுடனே ஏன்னா ஆய்வாளரனுடைய புலன் விசாரணை ஏன்னா வெட்டுப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. உடனடியாக நான் திருச்சியிலேருந்து புறப்பட்டு நான் அந்த சம்பவ இடத்துக்கு ஸ்டேஷனுக்கு ஒன்றும் கம்ப்ளைண்ட் வரல, அதனால் எஃப்ஐஆர் ஒன்றும் போடலை. அந்த ஒரு அரைகுறையான அந்த தகவலின் சம்பவ இடத்துக்கு போகிறீங்க. கிடைத்த தகவலின் அடிப்படை உடனடியாக பெட்டவத்தலை தாண்டி அந்த நடராஜனுடைய தென்னந்தோப்புக்கு நான் போகிறேன். அந்த இடத்தை பற்றி சொல்லணுன்னாக்க பெட்டவத்தலையிலேருந்து குளித்தலைக்கு போகிற அந்த ரோடு அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இறக்கம். 10 அடி இறக்கத்தில் நடராஜன் தென்னந்தோப்பை ஒட்டி காவேரி ஆறு. சரி. தென்னந்தோப்பை ஒட்டி காவேரி ஆறு. அந்த ரோட்டுக்கு இடது பக்கம் ஒரு பெரிய வாய்க்கால் தண்ணி போயிட்டு, அந்த சமயத்தில் தண்ணி போயிட்டுருக்கு, காவேரியில் தண்ணி போயிட்டுருக்கு. இந்த நடராஜன் தென்னந்தோப்புக்கு ஒட்டி வாய்க்காலில் தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ நான் போயிட்டு அந்த பிரேதத்தை பார்க்கும்போது முதல்ல இறந்து போன நபர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டேன். அப்போ பார்க்கும்போது அவர் பேண்ட் ஷர்ட்டை போட்டிருந்தார். அப்போ அந்த பிரேதம் பார்க்கும்போது அப்போ அவருடைய இடது கையில் பி ராஜா என பச்சை குத்தப்பட்டிருக்கிறது. சரி. பி ராஜா என பச்சை குத்தியிருக்கிறாங்க. வேறு ஏதான தடயங்கள் இருக்கான்னு சொல்லி அவருடைய பேண்ட் சட்டை பாக்கெட்டில் பார்க்கும்போது ஒரு மருத்துவ சீட்டு கிடைக்கு. மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றதற்கான அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அதனுடைய சீட்டு இருக்குது. அந்த சீட்டை பார்க்கும்போது ஒரு மருத்துவர் குரூர், பெரம்பலூர் மாவட்டம் குரூரில் இருக்கிற ஒரு மருத்துவர், அந்த மருத்துவர் அதில் பேர் இருக்குது. அதில் பேஷண்ட் நேம் ராஜான்னு பெயர் இருக்குது. நமக்கு இந்த இறந்து போன நபரனுடைய இடது கையில் வந்து ராஜான்னு பச்சை குத்திருக்கிறாங்க, அந்த மருத்துவ சீட்டிலையும் ராஜான்னு பெயர் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் இருந்தது. ராஜா மட்டும்தான் இருந்தது. ராஜா
அட்ரஸ் இல்லை. ஓகே, பட் மருத்துவனுடைய ஃபோன் நம்பர், செல்ஃபோன் நம்பர் அதில் இருந்தது, மருத்துவர் பெயர் போட்டு. பட் அந்த மருத்துவர் பெயர் எனக்கு நினைவில்லை. உடனே அந்த மருத்துவர்கிட்ட ஃபோன் அடித்து இது மாதிரி பேசுகிறேன் நான், இது மாதிரி உங்கள்கிட்ட வந்து இத்தனாம் தேதி, அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னதாக அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கு, அந்த ராஜா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கான அந்த இது குறிப்பு இருக்குது. உடனே அந்த மருத்துவர்கிட்ட பேசி இது மாதிரி ராஜாங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறாரு, இந்த ராஜா யாருன்னு தெரியுதான்னு அவர் என்னன்னு கேட்குறாரு. நான் சொல்லிட்டேன் இது மாதிரி நான் இன்ஸ்பெக்டர், ஒரு விசாரணைக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம் சார், இப்போ என்னாரு, நம்ம இங்கே குரூரில் வந்து ரைஸ் மில் வச்சுருக்கிறார் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு, அவருடைய பையன் தான் அவர். என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அவர் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை சார், நான் உங்களுக்கு உங்கள் நம்பரு இல்லை, நான் அவரை பேச சொல்கிறேன் அப்படிங்கிறேன். ஒரு உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உடனே அவங்க அப்பா பேசுகிறாரு, பாலகிருஷ்ணன் பேசுகிறாரு. உடனே ராஜா உங்கள் பையனா அப்படின்னா, ஆமாம் சார், அவர் ரொம்ப பதட்டமாக பேசுகிறாங்க, ரிலேட்டிவ் இருக்கிறாங்க, பக்கத்தெல்லாம் ஒரே சவுண்டு கேட்குது, ரொம்ப பதட்டமாக பேசுகிறாங்க. என்ன சார் என்ன? இல்லை இல்லை, விசாரிக்கணும், நீங்கள் இங்கே திருச்சி டு கரூர் போகிற ரோட்டில், திருச்சி டு கரூர் போகிற ரோட்டில் பெட்டாவத்தலைக்கும் குளித்தலைக்கும் இடையில வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எஸ் சொல்கிறேன், நான் பேசும்போது ஆக்சுவலாக அந்த குரூருன்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமம், ஆனால் நான் பேசும்போது அவர் திருச்சியில் இருக்கிறார். ஓகே, அதனால் சீக்கிரம் வந்துடலாம், ஒரு 15-20 நிமிஷத்தில் வந்துடலாம் அப்படின்னோடனே அவர் வரும்போது அவர் அவன் அவங்க உறவினர் நிறைய பேர் வராங்க, வந்து பார்த்துட்டு கதறி அழுகுறாங்க. அவங்க அப்பா பாலகிருஷ்ணன் வந்துட்டு இது மாதிரி என்னுடைய மகன்தான், என்னுடைய மகன் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் எதுக்கு ராஜா இங்கே? அதில் இன்று ஒன்று சொல்லி ஆகணும், அந்த பிரேதத்துக்கு அருகாமையில் இருக்கிற அந்த திருச்சி டு கரூர் ரோட்டில் மேலே வந்து ரோட்டில் வந்து மாருதி ஜென் கார், ஒரு கார் நிற்குது. ஓகே, மாருதி ஜென் கார் கரூர்லேருந்து திருச்சி வர மாதிரியான பொசிஷனில் நிற்குது. ஓகே ஓகே, காரினுடைய முன்பகுதி திருச்சி நோக்கியும் பின்பகுதி கரூரை நோக்கி இருக்குது, இடது பக்கம் நிற்குது. அந்த வண்டி நம்பர் வந்து TN09P5666. சரி, அந்த வண்டி நம்பர், அந்த வண்டி நிற்குது. அப்போ அந்த பாலகிருஷ்ணன் கேட்கும்போது, யார் வண்டின்னு கேட்டீங்க, யார் வண்டின்னு கேட்கும்போது, இந்த வண்டி வந்து என்னுடைய மருமகனுடைய வண்டி, இந்த வண்டி என்னுடைய மருமகனுடைய வண்டி, சென்னையில் இருக்கார் அவர், இப்போ ஊருக்கு வந்திருக்கிறார், அந்த காரை எடுத்துக்கிட்டு என்ன எப்படி ராஜா எப்படி இங்கே வந்திருக்கிறாருன்னு கேட்கும்போது என்னுடைய எனக்கு அவர் சொல்கிறார், எனக்கு ராஜா மூத்த மகன், ரெண்டாவது மகன் வந்து அரங்கநாதன் ஃபாரினில் இருக்கிறான். இவன் ராஜாவுக்கு கல்யாணம் 1.5 வருஷத்துக்கு முன்னவே சௌமியாங்கிற பொண்ணை கூட கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகிட்டு ஃபாரினில் குவைத்தில் இருந்தவன் இப்போ இங்கே வந்திருக்கிறான். எதற்கு வந்திருக்கிறான்னாக்கா, இது மாதிரி வந்து என்னுடைய ரெண்டாவது பையன் அரங்கநாதனுக்கு 31/8/2008 கல்யாணம், அடுத்த ஒரு பத்து நாளையில் கல்யாணம், அவன் நாளை இன்னைக்கு 22/8/2008 ஃபாரின்லேருந்து திருச்சிக்கு வரான், என்னுடைய மகன் இறந்து இந்த ராஜா 21ஆம் தேதி திருச்சியில் நான் போய் பத்திரிக்கை சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் நைட்டு திருச்சியில் தங்கியிருந்துட்டு காலையில் வர அரங்கநாதனை நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தான் சார், ஏர்போர்ட்டு போய் ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி வந்தான் சார், ஆனால் இங்கே இப்போ இறந்து கிடக்கிறான் சார்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க மனைவி வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, எல்லாமே கதறி அழுகிறாங்க, எப்படி என்ன இறந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இவங்க சரி இவங்க இங்கே இருந்துட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட செல்ஃபோனில் தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது மாதிரி நான் முத நான் அந்த 21ஆம் தேதி நைட்டு போனதுலேருந்து பேசலை, நைட்டு அடித்தேன், ரெண்டு செல்ஃபோன் என்னுடைய பையன் வச்சுருந்தான், ரெண்டு ஃபோனுமே வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்தது, கால் போகலை, அதனால் பேச முடியல. சரி, இப்போ சம்பவ இடத்துக்கு வந்தீங்க, ஒரு அரைகுறையான ஒரு தகவல் கிடச்சிது, அதன் பேரில் நீங்கள் இம்மீடியட்டாக எமர்ஜென்சியாக நீங்கள் சீனா குரேமுக்கு வந்துட்டீங்க. ஆளை பார்த்தீங்க இறந்துகிட்டு இருந்தார், அவர் சில ஐடென்டிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சது, இதில் டாக்ஸ் கோடு, ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டு அல்லது ஃபோட்டோகிராஃபர், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இவங்களெல்லாம் சமரம் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பீங்க இல்லையா, ஃபோட்டோகிராஃபர் அவங்கெல்லாம் பார்த்தாங்களா? எஸ், டாக்ஸ் கோடு ஏதாவது அறிவு ஏதாவது தெரிஞ்சு? நான் சம்பவத்துக்கு இடத்துக்கு போன உடனே உன்னை டாக்ஸ் கோடு, ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டு, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டு எல்லாத்துக்குமே தகவல் சொல்லி, அப்புறம் அங்கே போயிட்டு அதுக்கு முன்னவங்கள தகவல் சொல்லியாச்சு. எதற்காக இந்த இது இந்த புலன் விசாரணை அதிகாரி இங்கே பண்ணுறது, இது ஒரு முக்கியமான பாயிண்டாக கூட எடுத்துக்கலாம். என்ன காரணம்னாக்க, நீங்கள் சம்பவ இடத்துக்கு போகிறதுக்கு முன்னே இந்த எக்ஸ்பர்ட்டுக்கெல்லாம் தகவல் சொல்லிட்டான், நீங்கள் அங்கே போய் ரீச் ஆகிற நேரத்துக்கு அவங்க வந்துடுவாங்க, உங்கள் புலன் விசாரணைக்கு அவங்க உதவிகரமாக இருப்பாங்க. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், உதவிகரமாக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. பட் அங்கே வந்துட்டு ஸோ பாடி வந்து ஐடென்டிஃபை ஆனதால்
நம்ம அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரல. ஏன்னா இதுதான் உடனே அவங்க அப்பா வந்துட்டார் பாலகிருஷ்ணன், யார் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன சம்பவம் நடந்ததுங்கிறத சம்மந்தமாக பாலகிருஷ்ணன்ட்ட புகாராக எழுதி தர சொல்லி இது மாதிரி ஜிஏபுரம் அப்போ வந்து பெட்டவாயத்தலை வந்து ஓபி ஓகே அவுட் போஸ்ட். அப்போ ஜிஏபுரம் காவல் நிலையத்தில் தான் நம்ம குற்றையன் கொடுக்கணும். அப்போ ஜிஏபுரம் காவல் நிலைய குற்றையன் 497 2008 சட்டப்பிரிவு 302 கீழ் வழக்கு பதிவு செய்யணும். வழக்கு பதிவு செய்து விசாரிக்கிறோம். விசாரிக்கும்போது அப்போ அவங்கள எல்லாத்தையும் விசாரிக்கும்போது பாலகிருஷ்ணனுடைய இது இந்த ராஜானுடைய அப்பா பாலகிருஷ்ணன், அவங்க அம்மா திலகவதி, அவங்க மனைவி சௌமியா எல்லாத்தையும் விசாரிக்கும்போது மேற்கொண்டு உண்மையை ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த இறந்து போன ராஜா வந்து 2 செல்ஃபோன் வச்சுருந்தார், 6.5 pounds செயின் போட்டிருந்தார், 2 மோதிரம் ஒரு 1.5 pounds சுமாராக இருக்கும், ஆனால் 2 மோதிரம். அப்புறம் ஒரு சௌமியா சொல்கிறாங்க இது மாதிரி வந்து 3 ஏடிஎம் இது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் வச்சுருந்தார், 3 வச்சுருந்தார் வச்சுருந்தாருங்கிற தகவலெல்லாம் சொல்கிறாங்க. அது அவருடைய அவருக்கு காணும். அப்போ அவர்கிட்ட காணும், நகையை காணும், இதை செயினை காணும், மோதிரத்தை காணும், செல்போனை காணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஆதாய கொலையாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக அவர் பாலகிருஷ்ணன் இறந்து போன ராஜாவுடைய அப்பா கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சட்டப்பிரிவை வந்து 302 397 ஐபிசி செக்ஷன் ஆல்டர் பண்ணி நீதிமன்றத்திற்கு உரிய நேரத்தில் நம்ம ரிப்போர்ட் அனுப்பிச்சோம். அனுப்பிட்டீங்க ரிப்போர்ட் முதல்ல திருநாட்டு அதுக்கப்புறம் 397 ஆல்டர் சேர்த்து அனுப்பிட்டீங்க. எஸ் ரிப்போர்ட் அனுப்பிச்சாச்சு. ரிட்டர்ன் அனுப்பிச்சுட்டு ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அன்றைய நாட்களுக்கு அது போயிடுச்சு. அன்றைக்கு 22/8/2008 முடிஞ்சிருச்சு. ஸோ 23/8/2008 இப்போ அவர்கிட்ட 2 செல்ஃபோன் வந்து மிஸ்ஸிங் இல்லை. ஸோ அந்த ரெண்டினுடைய செல்ஃபோன் நம்பரை வாங்கி அதுக்கு சிடிஆர் எடுக்கிறோம், கால் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்டை நம்ம வாங்குகிறோம். அதில் ஒன்று பிஎஸ்என்எல் நம்பர். ஸோ அப்போலாம் திருச்சியில் வந்து பிஎஸ்என்எலுக்கு நம்ம வந்து ரெக்வஷன் கொடுத்து நம்ம அந்த சிடிஆர் வாங்குறதுக்கு வசதி திருச்சியில் இல்லை. திருச்சியில் நம்ம கொடுக்கணும், ஆனால் அவங்க சேலத்துலேருந்து தான் வாங்கி கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அந்த சமயத்தில் அப்போ திருச்சியில் இல்லை, இப்போதைக்கு திருச்சியில் இருக்குது. அப்போ சேலத்துக்கு அவங்க சொல்லி இதனுடைய அர்ஜென்சியை சொன்ன உடனே அவங்க நெக்ஸ்ட் டேவே கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ அந்த செல்ஃபோனுடைய அந்த சிடிஆர் 2 செல்ஃபோனில் ஒன்றில் பெருசாக கான்வர்சேஷன் இல்லை. ஒரு செல்ஃபோனில் அந்த பிஎஸ்என்எல் உள்ள செல்ஃபோனில் வந்து அன்றைக்கு 21 இருந்து காலை சாயங்காலம் 7 வரையிலையும் ஒரு 10-11 பேசியிருக்காங்க. இறப்பதுக்கு முன்பு வரை கொஞ்சம் பேசியிருக்காங்க. ஆமாம், கடைசி கால் 7 காலையிலேருந்து பேசியிருக்கிறாங்க. இந்த செல்ஃபோன் நம்பரை ஒன்று ஒன்றா நம்ம ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கு மதியம் 3:15 அன்றைக்கு மதியம் 3:15 அதில் நம்ம சிடிஆர் வாங்கினோம்னாக்கா அப்போ டவர் எங்கே, அந்த செல்ஃபோன் டவரும் நமக்கு கிடைக்கும். அப்போ டவர் வந்து முக்கும்பை காமிக்குது, முக்கும்புன்னு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அந்த முக்கும்பு எதுனாக்கா திருச்சி போகிற ரோட்டில் ஜிஏபுரத்துக்கும் பெட்டாவத்தலைக்கும் இடையில் அந்த முக்கும்புன்னு ஒரு ஊர். அப்போ அந்த ஒரு பிஎன்டி நம்பர், அந்த பிஎஸ்என்எல் நம்பர், பிஎஸ்என்எல் நம்பருக்கு நான் பேசுகிறேன். பேசினோடனே ஒரு பெண்மணி எடுக்கிறாங்க. பெண்மணி உங்கள் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய பேர் வளர்மதின்றாங்க. எந்த ஊருன்னு கேட்கும்போது செட்டிக்குளம்னு சொல்கிறாங்க. செட்டிக்குளம்ன்றது பெரம்பலூர் மாவட்டம். அந்த இப்போ இறந்து போன ராஜா குரூருக்கும் செட்டிக்குளத்துக்கும் ஒரு 5-6 kilometers நியர்பை ஊர். ஸோ வளர்மதி எங்கள் வீட்டுக்கார பேர் துரைசாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3:30 உங்கள்கிட்ட இத்தனாந்தேதி 3:30 ஒரு ஃபோன் வந்திருக்கேன், யாருமா உங்கள்கிட்ட பேசுனதுன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கையில் சரவணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேசினாருன்னு. என்ன பேசினார்னு கேட்டேன். இல்லை என் பையன்கிட்ட பேசணும்னு சொல்லி கேட்டார், என் பையன்கிட்ட சதீஷ்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி. இவர் ஏற்கனவே பேசியிருக்கிறாரா பார்த்துருக்கிறாரான்னு கேட்டேன் சரவணன். அன்னைக்கு 21/8/2008 காலையில் வளர்மதி கிட்டே இது தண்டிடும் அந்த சரவணன் வந்து பணம் ஒரு 200 கடன் கொடுங்க அப்படின்னு 200 வாங்கிக்கிட்டு நான் திருச்சி போகிறேன், நான் சாயங்காலம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனார். பட் இந்த 3:30 என்கிட்ட பேசினார், என்கிட்ட பேசி இது மாதிரி சதீஷ்கிட்ட பேசணுன்னார், ஆனால் சதீஷ் இல்லைன்ன உடனே என்கிட்ட இதை மட்டும் நான் நைட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார். ஸோ செட்டிக்குளத்தை சேர்ந்து அந்த சரவணன் வந்து இந்த வளர்மதி அம்மாட்ட பேசியிருக்காங்க, பேசியிருக்காரு. அந்த ஃபோனு யார்கிட்ட இருந்து எந்த யாரும் பேசியிருக்காரு. எஸ், அப்போ இதில் நமக்கு என்ன ஒரு உண்மை தெரியுதுன்னா இறந்து போன ராஜாவை கூட சரவணன் என்கிற ஒரு நபர் இவரை கூட இருந்திருக்கிறாருங்கிற ஒரு உண்மை நமக்கு. அவர் ஃபோனை எடுத்து இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. எஸ்,
ஏன்னா அந்த வளர்மதிக்கு ராஜாவை யாருன்னு தெரியல. கேட்குறேன், ராஜாவை தெரியுமா? ராஜாலாம் எனக்கு யாருன்னு தெரியாது, சரவணன் தான் தெரியும், சரவணன் தான் பேசினாருன்ட்டு. ஏன் ராஜாவை தெரியுமா? அந்த அம்மா கிட்ட வளர்மதி கிட்ட கேட்டதுக்கான காரணம், அந்த ஃபோன் வந்து ராஜாவுடைய ஃபோன். ஆமாம், ராஜாவுடைய ஃபோன். அதற்காக அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக நான் கேட்டேன். தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. தென் அப்புறம் அப்படியே ஆய்வு பண்ணி இருக்கும்போது, ஒவ்வொரு ஃபோனாக இருக்கும்போது ஒரு ரெண்டு ஃபோனில் அடித்தோம்னாக்க அது வந்து கன்னடத்தில் பேசுகிறாங்க. கன்னடத்தில் பேசுகிறாங்க. நம்ம கன்னடம் எனக்கு தெரியாது, சரி, தமிழ் இங்கிலீஷை தவிர தெரியாது, மலையாளம் கொஞ்சம் புரிஞ்சிக்குவேன், ஓகே, கன்னடம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த கன்னடம் தெரிஞ்சவங்கள்ட்ட போயிட்டு இது மாதிரி அடித்து பேசினோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ரெண்டு லேடியுமே வந்து ப்ராஸ்டிடியூட், ஓ, விலை மாதிரி செக்ஷுவல் ஒர்க்கர். ஆ, அவங்க அவங்க பேசுகிறாங்க, ஆனால் அவங்க பெங்களூர். பட் அவங்கள்ட்ட இங்கேருந்து ஃபோன் வந்தோடனே, ஆமாம், ஒருத்தர் பேசினார், அவர் இது மாதிரி இங்கே குளித்தலைக்கு வர முடியுமான்னு கேட்டார், பட் இல்லை, நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம்னு சொல்லி சொல்லிவிட்டோம், அவ்வளோதான். அவங்கள அதில் நமக்கு பயனுள்ள தகவல்கள் வேறு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் யாரையாவது தெரியும்னு சொன்னாங்களா? யாரும் தெரியுது, அதெல்லாம் சொல்ல தெரியாது, தெரியல. இவன் வச்சுருந்துருக்கா, இவன் பேசியிருக்கான். ஆமாம், இருக்கு, சரி. அப்புறம் அதில் இன்னும் ஒரு, இந்த கடைசி 7:30 அதான் கடைசி கால் அன்றைக்கு 7:30 இருக்கும், அந்த நம்பர் என்ன நம்பர்னாக்கா, அதுவும் பிஎஸ்என்எல் நம்பர், சென்னை நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தி ஐ ஓபனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.